பத்திரகாளி நள்ளிரவில் சீரியல் பார்த்ததால் ஜாம்பியாக மாறிய தன் கணவனிடமிருந்து தப்பித்து விடுகிறாள். பத்திரகாளி, இன்னைக்கு ராத்திரி நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நீ கண்டிப்பா ஜாம்பியா மாறிடுவ. பத்திரகாளி நல்ல கொரட்டை விட்டா தூக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பக்கத்துல படுத்திருக்கிற உன் புருஷன் ஜாம்பியா மாற போறான். 12 மணி ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன் ஜாம்பியா மாறிடுவான். பத்திரகாளி, என்ன காணோம்? என்னது டுண்டு நந்தியே காணாமா? அந்த பத்திரகாளி மறுபடியும் பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்க போயிட்டாளா? அப்படியே செஞ்சற எசமா. டொண்டு நாண்டி, கக்கூசுக்கு போய் நீ தப்பிச்சிட்ட, ஆனா உன் பிள்ளைக மாட்டிக்கிட்டாவளே. முனியாண்டி, உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா உன் வீட்டுக்காரன் என் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பான். என்னது காரா? யாரா முனியாண்டி, என்னால கண்ணெல்லாம் ஒரே சவப்பா இருக்கு, என்ன மெட்ராஸ் ஐயா? கவலைப்படாத மலாயி, பத்திரகாளி குடும்ப தப்பிச்சாலும் இந்த ஊரு மக்கள் வசமா மாட்டிட்டாவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரைய பேரு ஜாம்பிகளா மாற போறாவ. இன்னும் கொஞ்ச நாளில இந்த ஊரு மக்கள் எல்லாரும் ஜாம்பிகளா மாறிடுவாவ.
அப்புறம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பிகளா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகமே எங்க வவ்வால் கூட்டத்துக்கு தான் சொந்தம். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, ஏன் வெளியில படுத்து கிடக்கிய? எட்டி பத்திரக்காலே, எனக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுனே தெரியலடி. சேருங்க, மண்டைய போட்டு குழப்பாதீங்க, மெல்ல உள்ள வாங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நம் ஊரில் புதிய வகையான ஜாம்பிகள் பரவ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நேற்று நள்ளிரவில் போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கண்டு மக்கள் பேரதிர்ச்சியில் உள்ளனர். இதற்கிடையில் ஜாம்பிகளாக மாறியவர்களை போலீசார் பத்திரமாக ஒரு சிறையில் பாதுகாப்பாக அடைத்து வைத்துள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் வீணாக வெளியே வர வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகிறார். அடியே போமாரி, நாளா அனபெல்லாவையே ஓட விட்டவ, எனக்கெல்லாம் இந்த ஜாம்பிலாம் துஜுப்பி. என்ன தாத்தா, ஊரெல்லாம் ஜாம்பி பரவுதான், நீங்க என்னடானா மந்திரம் போடாம சும்மா உட்கார்ந்துருக்கிய? எழை மாறா, தக்க சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு என் மந்திரத்தின் மூலம் அந்த ஜாம்பிகளை நான் அழிப்பேன். கடந்த ரெண்டு நாளா எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. உங்களுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறணும்னு சொன்னா தலை காலு கை எல்லாம் சுத்தும். எட்டி பத்திரக்காளி, நாம வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு போவோமா? என்னங்க உங்களுக்கு என்ன விஷயம் தெரியாதா என்ன? ஊரே சாம்பி பரவி இருக்குதா, நீங்க இந்நேரத்துல ஹாஸ்பிட்டலா போறியோ? செத்த நேரம் பேசாம வண்டிய ஓட்டுங்க. அது சரி. அது மட்டும் இல்ல, நாளைக்கு மூணாவது நாள், இனிமே ஜாம்பியா மாறவிய எல்லாரும் பகல் இரவுன்னு ரெண்டு நேரமும் ஜாம்பிகளாதான் தெரிய போறாவ.